அல் எஹசான் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் கூட்டு குர்பானி. உங்களுடைய குர்பானி கறி பிற மாநில ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டுமா? 1600 ரூபாயில் உங்களுடைய குர்பானி கறி பிற மாநில ஏழைகளுக்கு வழங்கப்படும். குறைந்த விலையில் கூட்டு குர்பானி நிறைவேற்றி தரப்படும். அல்லாஹ் உங்களுடைய இறை அச்சத்தை இந்த குர்பானியின் மூலம் ஏற்றுக்கொள்வானாக. மேலும் விவரங்களுக்கு 74 18 108 108. இந்தியாவில் எத்தனையோ பிரச்சனை நடந்து வருகிறது, ஆனால் கடந்த 10 வருடங்களாக மதத்தை வைத்து மக்களை பிரித்து ஆட்சி செய்யக்கூடிய வேலையை பாரதிய ஜனதா கட்சி இன்றும் செய்து வருகிறது. தேர்தல் வந்துவிட்டாலே மதத்தை வைத்து மக்களிடையில் பிரிவினையை ஏற்படுத்தி குளிர்காயும் வேலையை செய்ய இந்துத்துவவாதிகள் ஆரம்பித்து விடுகிறார்கள். அதில் பிரதமர் மோடியும் விதிவிலக்கல்ல. மேடையில் முஸ்லீம்களை பகிரங்கமாக பேசி மீடியாக்கள் இதை பற்றி கேட்கும் போது நான் மதத்தை வைத்து யாரையும் பிரித்து பேசியதே கிடையாது என்று பகிரங்கமாக பொய் பேசி இருக்கின்றார். இதை பற்றி பல விவாதங்கள் மீடியாக்களில் நடைபெற்றது. இதை பற்றி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லும்போது, மோடி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் கடந்த 15 நாட்களாக ஆற்றிய உரையில் கோயில் அதாவது மந்திர் என்ற வார்த்தையை 421 முறையும், மோடி என்ற வார்த்தையை 758 முறையும், முஸ்லீம் பாகிஸ்தான் என்ற வார்த்தையை 224 முறையும் சொல்லியிருக்கின்றார். அவர் பேசிய உரைகளில் பணவீக்கம் மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே பேசியதே கிடையாது என்பதாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மோடி மீது குற்றம் சாட்டி இருக்கின்றார். இதிலிருந்து மதத்தை வைத்து ஆட்சி பிடிக்கும் கட்சி பிஜேபி என்பது உறுதியாக தெரிகிறது. இவர்களுக்கு பணவீக்கம், வேலையில்லா திண்டாட்டம், ஏழைகளுடைய பசி, மக்களின் பிரச்சனை எல்லாம் கவலையே கிடையாது. மக்கள் மத்தியில் மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தி ஆட்சிக்கு வருவதே இவர்களின் குறிக்கோளாக இருக்கிறது என்பது இவர்களுடைய பிரச்சாரத்தின் மூலம் நன்றாகவே விளங்குகிறது. மீண்டும் இவர்களுடைய ஆட்சி வந்தால் இந்தியாவின் நிலை அகல பாதாளத்தில் சென்றுவிடும் என்பது மட்டும் நிச்சயமாக தெரிகிறது. அல்லாஹ்வே பாதுகாவலன்.